हेलो स्टूडेंट्स वेलकम टू ब्राइट एकेडमी चैनल ना उंगल प्रकाश अटेंडेंस नरिया स्टूडेंट्स पाथिंग अब डीना स्कूल पोय पढ़िक्रद विड वीटल इंद पढ़िक्रदुक्क रोम्ब प्रेफरेंस कुडुपांगा एना लास्ट मिनिटल एन्न वेना एप्प वेना नडच्च नेर पढ़िक्कणुम राइट अवर कूट्टी तूक्कम अदुक्कप्पुरम एदा साप्पिट्टुट्टे पढ़िक्रदु इंद माधिरियान विषयंगल फ्रीया विट्टा पढ़िक्रदुक्कु अदावदु काल इरुंदु इप्प स्कूलुक्कु अप्पडीना अदुक्कु किळम्बि पोणुम அங்கே சொல்கிறது கேட்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அந்த ஒரு விஷயம்லாம் இல்லாமல் முழுக்க முழுக்க தன்னோட விருப்பப்படி படிக்கணும் அப்படிங்கிறது நிறைய மாணவர்களோட ஆசையாக இருக்கும் பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி அப்போ அந்த அட்டண்டன்ஸுன்ற ஒன்று ரொம்ப முக்கியமானது ஏன்னா அட்டண்டன்ஸுக்கு ரெண்டு மார்க் இருக்குது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ரெண்டு மார்க் கிட்டத்தட்ட ஒரு பத்து மார்க் ஆறு சப்ஜெக்ட் அப்படின்னா 12 மார்க் நம்மளுக்கு அட்டண்டன்ஸில் இருக்குது அப்போ நம்ம எப்படி மார்க் வாங்கலாம் எப்படி லீவ் போடலாம் அட்டண்டன்ஸ் க்ளோஸ் ஆகிடுச்சா அப்படின்ற கேள்விகள் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கான பதில் என்ன அப்படின்னா எப்பயுமே ஃபெப்ரவரியில் 15 அல்லது 20 தேதிக்கிட்ட ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பப்ளிக் ப்ராக்டிக்கல் முடிஞ்சிடும் லாஸ்ட் அந்த ஒன் வீக் பார்த்திங்க அப்படின்னா அட்டண்டன்ஸ் இருக்காது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லீவ் போட்டுட்டு அவங்க வீட்டிலேருந்தே படிப்பாங்க பட் இந்த தடவை என்ன அப்படின்னா நம்மளுக்கு பப்ளிக் எக்ஸாமே மார்ச் 1லேருந்து 9 வரைக்கும் அதாவது 7 கிட்ட வரைக்கும் நடக்குது அதாவது ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் நடக்குதுங்கிறப்ப நம்மளுக்கு அட்டண்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஸ்கூலுக்கு நம்ம ரெகுலராக போய்கிட்டே இருக்கணும் இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு வாரம்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு ஒன் வீக் அப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கண்டிப்பாக நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு போயே ஆகணும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன விஷயங்கள் சொல்கிறாங்க வரப்போகிற எக்ஸ்டர்னல் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது நம்ம இன்டர்னல்லே பயங்கரமாக ஒரு என்ன சொல்கிறது சாமி வந்த மாதிரி பயங்கரமாக ஆடுவாங்க நானெலாம் இன்டர்னலாகவும் இருக்கப்ப எக்ஸ்டர்னலாக இருக்கப்ப ரொம்ப காமாக இருக்கும் பட் இன்டர்னலில் இருக்கப்ப நம்ம ஸ்கூலு நம்மள எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுலையே பயங்கரமாக வெறி வந்துடும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஸோ அட்டண்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த தடவை ஃபெப்ரவரி லாஸ்ட்டு அது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் தான் கிடையாது ஸோ ஸ்டடி ஹாலிடேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு ஒரு 5-6 கிட்ட தான் கிடைக்க போகுது ஸோ அப்போ தான் நீங்கள் வீட்டிலேருந்து படிக்க முடியும் இப்போது நான் ஒரு சிலர் லீவ் போட்டு படிக்கிறேன் சார் அதனால் எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிற விஷயத்தை கேட்டிங்க அப்படின்னா மினிமம் 80% அட்டண்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டோட ரூல் 80%க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 2 உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ 80% கீழே போகாமல் பார்த்துக்கோங்க அதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் லீவ் போட்டுக்கலாம் என்னடா சார் லீவ்லாம் போட சொல்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு சில மாணவர்கள் வீட்டில் இருந்தால் நல்லா படிப்பாங்க பட் நிறைய பேர் ஸ்கூலுக்கு போனால் தான் படிப்பாங்க வீட்டில் இருந்தால் புக் எடுக்க மாட்டாங்க ஃபோனை எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்ற இப்படி தயவு செய்து கிளம்பிடுவாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க வீட்டிலேருந்து படிக்க முடியும்னா இருங்கள ஸ்கூலுக்கு போனால் அட்லீஸ்ட் ஒரு 2 படிக்க முடியும் அதனால் ஸ்கூலுக்கு போகிறதே சிறந்தது இஃப் யூ கான்ட் தென் ஹூ கேன் உங்களால் முடியாட்டி யாரால் முடியும் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்